கிரீமியா பாலத்தை தாக்க ஜெர்மன் திட்டம், ரஷ்ய குற்றச்சாட்டால் பரபரப்பு. ரஷ்யாவின் கிரீமியா பாலத்தை ஏவுகணை மூலம் தாக்க ஜெர்மன் திட்டமிட்டதாக ரஷ்யா குற்றம் சுமத்தியது. இது தொடர்பாக ஜெர்மன் ராணுவ அதிகாரிகள் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. இதில் கிரீமியா பாலத்தில் தாக்குதல் நடத்துவது குறித்து சாத்தியக்கூறுகள் ஜெர்மன் ராணுவ ஜெனரல்கள் விவாதித்து பதிவிருப்பதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நீண்ட தூர டாரஸ் ஏவுகணைகள் பயன்படுத்துவது உட்பட கிரீமியா பாலத்தின் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து ஜெர்மன் ராணுவ அதிகாரிகள் பரிசீலித்தனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் அதிகாரிகளிடையே நடந்த உரையாடல் மூலம் நேட்டோ படையின் உண்மை முகம் தெரிய வந்துள்ளது. உக்ரைனில் நேட்டோ ராணுவ நடவடிக்கைகள் குறித்து ரஷ்யா உறுதியாக நம்புகிறது. உக்ரைன் போரில் மற்ற நாடுகள் நேட்டோ அமைப்பு தலையிடக்கூடாது என்று ரஷ்யா எச்சரித்து வரும் நிலையில் ஜெர்மன் அதிகாரிகளின் ஆடியோ விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகவும் தீவிரமான விடயம். இதனால் மிகவும் கவனமாகவும் தீவிரமாகவும் விரைவாகவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்றார். இதற்கிடையே ஆடியோ விவகாரமும் தொடர்பாக முழு விசாரணைக்கு ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகையில், சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஆடியோவில் மாற்றங்கள் செய்யப்பட்டதா என்பது எங்களால் உறுதியாக கூற முடியவில்லை என்றார்.